அதே அளவுக்கு வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் திக்காவே எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 எக்கு, 1 கைப்பிடி ஃப்ரெஷ் கோகனட் நல்லா திருவி எடுத்து வச்சுருக்கேன். முட்டை ஸ்மெல் பிடிக்காததுக்காக ஏலக்காய், ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் நல்லா பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வெனிலா எசன்ஸ் கூட போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு 1 கப் கோதுமை மாவு போட்டுக்கலாம். நம்ம கரைச்சி வச்சிருந்த வெல்லத்தை இதில் ஊற்றிக்கிறேன். 1 கைப்பிடி அளவு தேங்காய் பூ, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, தேவையான அளவு உப்பு, ஏலக்காய் பொடி, 1 முட்டை. இதையெல்லாம் ஒரு ஹேண்ட் விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மேற்கொண்டு தண்ணி வேற எதுவும் தேவையில்லை. 1 கப்புக்கு 1 கப்பு வெல்லம் தான் கரெக்டு. இது நல்லா கலந்துக்கலாம். உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இட்லி மாவு பதத்துக்கு இருக்கும். நல்லா கலந்து வச்சு இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பனியார பேன் வச்சிட்டேன், சூடு ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஒரு குழியிலையும் விட்டுடலாம். எல்லாத்துலேயுமே 1/2 குழி வர அளவு மட்டும் விடுங்க, இல்லைன்னா வந்து பொங்கிடும். எண்ணெய் எதுவும் நான் ஊற்றலை. எப்பயுமே நீங்கள் பணியார குழியில் ஊற்றும் போது சைடெல்லாம் ஊற்றிட்டு அப்புறம் நடுவில் ஊற்றுங்க. அப்போ தான் கரெக்டாக வேகும். கீழே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா எவ்வளோ உப்பி வந்திருக்குன்ட்டு. நீங்கள் முட்டை போட்டிருக்கறனால டக்குன்ட்டு திரும்பிடும். நீங்கள் சிரமப்படணும்னு அவசியமே இல்லை. எவ்வளோ ஈஸியாக திரும்புது பாருங்கள். நடுவில் இருக்கிறத ஃபஸ்ட்டு திருப்பிடுங்க, ஏன்னா அதுதான் ஃபஸ்ட்டு வெந்திருக்கும். அப்புறம் சைடு இருக்கிறதெல்லாம் திருப்புங்க. முட்டை போட்டிருக்கறனால அந்த பளபளப்பாக இருக்குது. அந்த தேங்காவோட ஸ்மெல்லும் சூப்பராக வருது வெளியே. இது அப்படியே 2 நிமிஷம் வேகட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பின்னாடியெல்லாம் நல்லா வெந்துடுச்சு, எடுத்துடலாம். உங்களுக்கு சைடு இருக்கிறதெல்லாம் வேகாமல் இருக்கிற மாதிரி இருக்குன்னா ஃபஸ்ட்டு நடுவில் இருக்கிறத எடுத்துடுங்க. எடுத்துட்டு சைடு இருக்கிறத கொண்டு வந்து நடுவில் வச்சு விட்ருங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வெந்துடும். இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துட்டு பார்க்கலாம். அருமையான ஆயில் ஃப்ரீ பணியாரம் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு நல்ல ஆயில் ஃப்ரீ ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.